சமூக நீதியை நாங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டுரை மாதிரி எழுதி அது மை டியர் கே சந்திரசேகர் ராவ் என்று மு க ஸ்டாலின் தன்னுடைய லெட்டர் ஹெட்ல போட்டுட்டு கீழே அன்புக்குரிய ஸ்டாலின் என்று கையெழுத்து போட்டா போதும் அவருடைய வேலை அதோட சரி. மீதி எல்லாமே பிரசாந்த் கிஷோர் பாண்டே பேக்கேஜ் பண்ணி கொடுத்துடுறாரு. இப்போ காணொலி மூலம் பிரச்சார உரை நிகழ்த்தினாரே மு க ஸ்டாலின் அவர்கள், அதெல்லாம் பிரசாந்த் கிஷோர் பாண்டே கற்றுக் கொடுத்தது நியமித்து கொடுத்தது அவர் மூலமாகத்தான் செய்தார்கள். பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு தங்களுக்கு இருக்கிறது, ஹிந்தி எதிர்ப்பை குறைத்து கொள்ளுங்கள் என்று கூட பிரசாந்த் கிஷோர் பாண்டே அட்வைஸ் செய்திருக்கிறார். கடைசியில நாளைக்கு எண்ட் ஆஃப் தி டே யாராவது ஒத்தரத்தான பிரதமர் வேட்பாளர் சொல்ல முடியும். பிரசாந்த் ஒரு நாலஞ்சு பேர் அப்படியே கொம்புசி விட்டு கொண்டே இருந்தால் கடைசியில யாரத்தான் அவர் சொல்லுவார்? சந்தித்தது உண்மை. 19ஆம் தேதி சனிக்கிழமை மாலை உணவு அதாவது இரவு உணவு டின்னர் சாப்பிட்டார்கள். 3 மணி நேரம் அலசு ஆராய்ந்தார்கள். யாருக்குமே தெரியாது, ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமாரை கலற்றி வெளியே கொண்டு வரவும் அவருக்கு பிரதமர் பதவி தருவதற்கான வாய்ப்புகள் உண்டா என்பதை பரிசீலிக்கமாக ஏதேனும் பிளானிங் இருக்குமா? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே, பிரசாந்த் கிஷோருக்கும் அபிஷேக் பானர்ஜிக்கும் எதிராக 8 திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனத்தினரை அடிக்கப் போவதாக கல்யாண் பானர்ஜி எம்பி கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் பிரசாந்த் கிஷோருடன் தொடர்பில் இருந்த முதல்வர்கள் அனைவரும் பிரதமர் கனவில் மிதக்கின்றனர். மம்தா முதல் ஸ்டாலின் வரை இதற்கு உதாரணம். இந்நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு அதிரடியாக நிதிஷ்குமாரை சந்தித்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். இதற்கு முன் நிதிஷ்குமாருடன் நெருக்கமாக இருந்து அவரது கட்சியிலேயே துணைத் தலைவர் பதவியில் இருந்து பின்னர் நிதிஷ்குமாராலேயே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் பிரசாந்த். இப்போது திடீரென நிதிஷை சந்தித்திருக்கிறார். ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நிதிஷை பிரித்து வெளியே கொண்டு வர அவர் முயற்சி செய்கிறாரா? அவருக்கும் பிரதமர் பதவி என்கிற கேரட்டை தொங்கவிடப் போகிறாரா? ஏற்கனவே பிஜேபிக்கும் நிதிஷுக்கும் இடையில் அந்த அளவுக்கு நிலைமை சரியில்லாத சூழ்நிலையில் அவரது இந்த சந்திப்பு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இதற்கிடையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவுக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் இடையிலான பரஸ்பர உறவு இன்றைக்கும் எந்த அளவுக்கு இருக்கிறது, எந்த அளவுக்கு சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது, இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. இவற்றுக்கெல்லாம் விடையளிக்க டெல்லியிலிருந்து காணொலி மூலம் பங்கேற்கிறார் மூத்த பத்திரிகையாளரும் பத்திரிகை உலக ஜாம்பவானுமான டெல்லியார் ராஜகோபால். வணக்கம் ராஜகோபால். வணக்கம், நமஸ்காரம், பிரணாம். சார், இப்ப திரும்பவும் பிரசாந்த் கிஷோர் லைம் லைட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் இருக்கு அவரை பத்தி பார்க்க. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடுங்கிற ஒரு டைமென்ஷன்ல இருந்து பார்ப்போம். இப்ப தமிழ்நாடுங்கிற கோணத்துல தமிழ்நாட்டில் பிரசாந்த் கிஷோரோட கிளையண்ட்னா அது டிஎம்கே தான். டிஎம்கேக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் இப்பவும் இருக்கக்கூடிய உறவு என்னன்னு நினைக்கிறீங்க? நமஸ்காரம், வணக்கங்கள். உங்களுடைய நேயர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பிரசாந்த் கிஷோர் பாண்டே திமுகவுடன் இருந்து சற்று விலகிவிட்டார். 2021 தேர்தல் முடிந்தவுடன் அவரை சில ஆலோசனைக்குத்தான் வைத்து கொண்டிருக்கிறார்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தில் எழுந்த குழப்பங்களிலும் சரி எழுந்த எதிர்வினைகளும் சரி பிரசாந்த் கிஷோரை தனியாக வைக்க வேண்டும் என்று மு க ஸ்டாலின் முடிவு செய்து அவரை ஒரு சைடில் வச்சுட்டாங்க. ஆனால் அவருடைய கன்சல்டேஷன் இருக்கிறது குடும்பத்தினர் மூலமாக, ஒன்று. இரண்டாவது, என்னை பொறுத்து மட்டும் பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசாங்கத்திற்கு ஆட்சி பிடிக்க அவர்களை பல கோடி 100,000 கோடி ரூபாய்களை வைத்து அவர்களை என்கேஜ் பண்ணாங்களே, நியமித்தார்களே ஆலோசகராக, ஏன் பிரசாந்த் கிஷோருடைய ஐபேக் நிறுவனம் திமுகவினுடைய நகராட்சி தேர்தலில் வைக்கவில்லை என்று சில ஆதங்கங்கள் பிரசாந்த் கிஷோருடைய கூட இருப்பவர்களிடம் தெரிகிறது, ஒன்று. இரண்டாவது, அதாவது இந்த நகராட்சி இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பிரசாந்த் கிஷோரை பயன்படுத்தல, டிஎம்கே பயன்படுத்தலைங்கிறது அந்த ஆதங்கம் அவருடைய ஆலோசகர்களுக்கு இருக்கிறது. அவர்களிடம் இருந்து நான் தெரிந்து கொண்டது அது.
அதையும் தவிர சீனிவாசன், நம்ம கதை நீங்க ஆரம்பித்தது முன்னுரையில் சொன்னது மாதிரி அது உள்ளே நாம் இருந்தமானால் அதிலிருந்து திமுகவிற்கு கிடைக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் பாடங்கள் என்ன என்பதை மு க ஸ்டாலின் அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டு இருக்கிறார். பணிவேல் தியாகராஜனை போன்ற சிறந்த ஆளுமை மிக்க ஐடி செல்லை ஹெட் பண்ணவர், இப்பொழுது டிஆர் ராஜா ஹெட் பண்ணிட்டு இருக்காரு, அவங்களுக்கெல்லாம் கைடன்ஸா இருக்கிறதுக்கு நீ பண்ணி போதும் என்று பிரசாந்த் கிஷோர் பாண்டியனுடைய ஆலோசனை ஒரு விதமாக சுருக்கி விட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எனினும் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரசாந்த் கிஷோர் பாண்டியனுடைய ஆலோசனையை அகில இந்திய அளவில் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய போக்குகளை ஆல் இண்டியா லெவலில் வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனை, இமேஜ் பில்டிங் இருக்கு இல்லையோ, அது எப்படி செய்யணும் என்று கேட்டிருக்கிறார். அதற்கும் அவர் ஆலோசனை வருகிறார். ஆனால் கட்சியிலிருந்து பிரசாந்த் கிஷோர் பாண்டியை ஒதுக்கிவிட்டார் ஸ்டாலின். அதனுடைய ரூபமாகத்தான் இப்ப அடிக்கடி பல மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். அங்கதான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். அதுதான் ஆல் இண்டியா லெவல்ல பிரசாந்த் கிஷோர் பாண்டேயிடம் இருக்கக்கூடிய நல்ல இரண்டு மூன்று குறிகள், அதாவது குறிப்புகள் என்ன என்று கேட்டால், குறைந்தது ஒரு 50 பத்திரிகை ஆசிரியர்களை தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம், குஜராத்தி, அப்புறம் ஹிந்தி, இங்கிலீஷ், டெலிவிஷன் சேனல்ல இருக்கக்கூடிய அனைவருக்கும் செய்திகளை சொல்லுபவர். ஆக அவருக்கு செய்தி என்றால் ஒரு லட்டு மாதிரி. அவரே ஒரு கடிதம் எழுதிவிடுவார் மு க ஸ்டாலின் எழுதுவது போன்று 37 முதலமைச்சர் கட்சி பிரமுகர்களுக்கு எழுதி சமூக நீதியை நாங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டுரை மாதிரி எழுதி அதை மை டியர் கே சந்திரசேகர் ராவ் என்று மு க ஸ்டாலின் தன்னுடைய லெட்டர் ஹெட்ல போட்டுட்டு கீழே அன்புக்குரிய ஸ்டாலின் என்று கையெழுத்து போட்டால் போதும் அவருடைய வேலை, அதோட சரி. மீதி எல்லாமே பிரசாந்த் கிஷோர் பாண்டி பேக்கேஜ் பண்ணி கொடுத்துடுறாரு. திமுகவிலிருந்து பிரசாந்த் கிஷோர் பாண்டே 50% விலகிவிட்டார், 50% முதலமைச்சருடன் இருக்கிறார். ஓகே, இப்ப கூட ரீசெண்டா ஒரு 1 or 2 days முன்னால டி கே இளங்கோவர் இந்தியாவின் பிரதமராக மு க ஸ்டாலின் வர வேண்டும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆல் இண்டியா லெவலில் ஸ்டாலினை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய முயற்சி அவங்க கட்சிக்குள்ளே இருந்து கரெக்டாக பிளான்டாக முன்னெடுக்கப்படுகிறது. அது அநேகமாக 2024 ஒரு பீக்கில் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொரு புறத்திலே இவரை போன்ற ஒரு பிரதமர் இருந்தால் நாடு செழிக்கும் என்று பேசக்கூடிய அளவிலே இதை நாம் பேசவில்லை, டெல்லியிலே உள்ள தலைவர்கள் பல கட்சிக்காரர்கள் பேசுகிறார்கள். இப்போ அதுக்கு பின்னால பிரசாந்த் கிஷோர் இருக்காரா? அதுக்கு பிரசாந்த் கிஷோர் கண்டிப்பாக சில ஐடியா சொல்வதெல்லாம் இருக்கிறார். உதாரணத்திற்கு எப்படி இமேஜ் பில்டிங் வேண்டும் என்பதை பிரசாந்த் கிஷோர் நரேந்திர மோடி அவர்களிடம் 2012-14 மட்டும் கற்றுக்கொண்டதை அதை மு க ஸ்டாலினிடம் பார்ப்பார். இப்ப பாருங்க, ஒன்னே ஒன்று சின்ன அட்வைஸ் சொல்லியிருக்காரு, நீ ஒரு 30-40 crore கொடுங்க ஸ்டாலின், நான் வந்து உங்களுக்கு உங்க தமிழ்நாட்டில் 35-40 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு, டிஎம்கே ஆர்கனைசேஷன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் நான் சொல்றேன், நாட் ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸ், அங்கெல்லாம் அந்த கட்சி அலுவலகத்தில் கட்சி மாவட்டங்கள் அதுல 42 இருக்கு, அந்த 42 இடத்துலயும் ஒரு பெரிய ஸ்கிரீன் வச்சிட வேண்டியது, கனெக்ஷன் கொடுத்துட வேண்டியது, 4G மூலமா கனெக்ஷன் கொடுத்துட்டு அந்த செட்டப் பண்ணிட்டு இப்போ காணொலி மூலம் பிரச்சார உரை நிகழ்த்தினாரே மு க ஸ்டாலின் அவர்கள், அதெல்லாம் பிரசாந்த் கிஷோர் பாண்டே கற்றுக் கொடுத்தது, நியமித்து கொடுத்தது அவர் மூலமாகத்தான் செய்தார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், இப்ப உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த அளவுல ஸ்டாலின் வந்து வெளியில வந்து நேரடியா மக்களை சந்திக்கல, காணொலி மூலம் தான் சந்தித்தார். அதை கூட எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி கொண்டதை கிண்டல் செய்து கொண்டிருந்த, இப்ப அந்த காணொலி காட்சியெல்லாம் வடிவமைச்சது இது பண்ணது எல்லாமே வந்து பிரசாந்த் கிஷோர் தான். எப்படி நரேந்திர மோடி அவர்கள் 2014 செய்தாரோ அதே ப்ராஜெக்ட், அதே ரிப்போர்ட் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது தமிழகத்திற்கு. நரேந்திர மோடியிடம் கற்றுக்கொண்டதை ஸ்டாலினிடம் விற்க வேண்டியது தன்னுடைய ஒரு மூலையை உபயோகித்துக் கொண்டு, அதெல்லாம் விட்டுருங்க நம்ம பர்சனலா போக வேண்டாம். இருப்பினும் குறிப்பாக இந்த காணொலி காட்சி மூலம் நீங்கள் செய்தாலே போறோம், உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்றும் பிரசாந்த் கிஷோர் பாண்டே மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் விட்டுருங்க சீனிவாசன், பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு தங்களுக்கு இருக்கிறது,
ஹிந்தி எதிர்ப்பை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று கூட பிரசாந்த் கிஷோர் பாண்டே அட்வைஸ் செய்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. அதனாலதான் இப்போ ஒரு ரெண்டு மாசமா ஆன்டி ஹிந்தி இஷ்யூ வரவே இல்லை. பாருங்க, நீட்டு நீட்டு சொல்றேன். இப்போ ஒரு கேள்வி, பிரசாந்த் கிஷோரோட தொடர்புல இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு ஒரு பிரதமர் கனவை விசிறி விட்டு இருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். அதே நேரத்தில் பிரசாந்த் கிஷோரோடு தொடர்பில் இருக்கக்கூடிய மம்தாவுக்கும் அந்த ஆசை இருக்கிறது. மம்தா வந்து எதிர்கட்சிகளை தன்னுடைய தலைமையின் கீழ் கட்டமைக்கணும் அப்படின்னு பெருமுயற்சி எடுத்துட்டு வர்றாங்க. அதனால தான் அவங்க காங்கிரஸை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. காங்கிரஸை விட்டு விட்டு காங்கிரஸ் அல்லாத எதிர்கட்சிகளை தன்னுடைய தலைமையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று மம்தாவும் அரும்பாடுபட்டு கொண்டு இருக்கிறார். கடைசியில் நாளைக்கு எண்ட் ஆஃப் தி டே யாராவது ஒத்தரத்தான பிரதமர் வேட்பாளர் சொல்ல முடியும். பிரசாந்த் கிஷோர் ஒரு நாலஞ்சு பேரை அப்படியே கொம்புசி விட்டு கொண்டே இருந்தால் கடைசியில் யார்தான் அவர் சொல்லுவார்? இப்போ மம்தாவையும் அதே போல தான், மம்தாவுக்கும் அந்த ஆசை இருக்க ரொம்ப தெளிவா தெரிகிறது. அதற்கு முன்னால வந்து சரத்பவாரை அவர் சந்தித்துக் கொண்டிருந்தார். அப்ப சரத்பவாரே பர்சனல் எல்லாம் மீட்டிங் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த டயத்துல சரத்பவாருக்கும் பிரதமர் ஆசை இருந்தது. இப்ப நமக்கு தெரியவே வந்து மு க ஸ்டாலின், சரத்பவார், மம்தா பானர்ஜி மூன்று பேர் ஆகிவிட்டார்கள். மூணு பேருமே ஏதோ ஒரு விதத்துல பிரசாந்த் கிஷோருடைய கிளையன்ட்ஸ் தான். நீங்க நீங்க ஒரு தவறு செய்கிறீர்கள் சீனிவாசன். அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் மறந்து விட்டீர்கள்? சரி, அவர் ஓகே, அரவிந்த் அவரும் ஒரு நாலாவது கிளையன்ட். நரேந்திர மோடியை எதிர்த்து ஒரு வினையை ஏற்படுத்துவதற்காக 2024 ஒரு விதை விதைப்பதற்காகத்தான் இப்பொழுதிலிருந்து அந்த முயற்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எது இருப்பினும் பிரசாந்த் கிஷோர் பாண்டேனுடைய அணுகுமுறைகளை தாங்கள் கவனித்தீர்களேயானால் அவர் கண்டிப்பாக மம்தா பானர்ஜியிடமுடைய மருமகன் அபிஷேக் பானர்ஜியிடம் மிக நெருக்கமாக இருக்கிறார். ஆனால் திரிணாமுல் காங்கிரஸில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் சுகத் ராய், சுதீப் பந்தோபாத்யாய், தஸ்தார், கல்யாண் பானர்ஜி போன்றவர்கள் இப்போ அடிதடியே நடக்குது அங்கே. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் பாண்டே போனால் இதுதான் செய்ய இதுதான் செய்யின்னு சொல்றாரு. அந்த கட்சியிடமிருந்து தலைமையை பிரித்து விடுகிறார். ஒன்று, திரிணாமுல் காங்கிரசுடைய 8 எம்பிக்கள் பிரசாந்த் கிஷோருக்கும் அபிஷேக் பானர்ஜிக்கும் எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறார். குறிப்பா பிரசாந்த் கிஷோர் ரொம்ப கண்டிக்கிறாங்க. அவங்களுடைய ஐபேக்கினுடைய தலையீடு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுலயோ கல்யாண் பானர்ஜிங்கிற எம்பி ஐபேக்கை சேர்ந்தவங்களை நான் கண்ணில் பட்ட அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். என்ன ஒரு அடிப்படையான பிரச்சனை அப்படின்னா, இந்த எம்பிக்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல இவங்களுடைய பாஸ்வேர்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு ஐபேக்கு அவர்கள் நினைத்ததை பதிவிட்டு கொண்டே வருகிறார். ஸோ இவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல என்ன வருதுன்னு இவங்களுக்கே தெரியாது. எல்லாவற்றையும் ஐபேக்க டிசைட் பண்ணுகிறது, பிரசாந்த் கிஷோருடைய அந்த நிறுவனம் டிசைட் பண்ணுகிறது. அதுல இருந்தே ஒரு பெரிய கோபதாமம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் பிரசாந்த் கிஷோருக்கு ரொம்ப இணக்கமாக அபிஷேக் பானர்ஜி இருந்து கொண்டு இருக்கிறார். இப்ப இந்த விதமான உரசல் பிரச்சனை இது எங்க போய் முடியும்? பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்கள் திரிணாமுல் காங்கிரசினுடைய ஸ்ட்ரக்சர், ஆர்கனைசேஷன், கட்சி கட்டமைப்பை நன்றாக புரிந்து கொண்டு அந்த கட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய இளைஞர்களை முதியவர்களுடன் மோதவிட்டு அபிஷேக் பானர்ஜி மருமகனாக இருக்கக்கூடிய அபிஷேக் பானர்ஜியினுடைய நிழலில் பதுங்கிக் கொண்டும் பிரசாந்த் கிஷோர் திரிணாமுல் காங்கிரஸை இயக்குகிறார். போதாத குறைக்கு திரிணாமுல் காங்கிரசினுடைய அபிஷியல் ஆர்கனாக இருக்கக்கூடிய ஜாகோ பங்களா என்ற பத்திரிகைக்கு கூட சில கட்டுரைகளை அகில இந்திய அளவில் எப்படி மம்தா பானர்ஜி வளர வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். அதெல்லாம் விட்டுருங்க சீனிவாசன். சென்ற வாரம் மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸில் இருக்கக்கூடிய கட்ட அமைப்பை கலைத்து விட்டார். தங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் எடுத்துட்டு திரிணாமுல் காங்கிரஸுடைய 21 ஒர்க்கிங் கமிட்டி ஒன்று அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒர்க்கிங் கமிட்டியில பேலன்ஸ் பண்ணிருக்காங்களே தவிர அபிஷேக் பானர்ஜிக்கு முக்கியத்துவம் தந்தாகி விட்டது. மீண்டும் பிரசாந்த் ஒர்க்கிங் கமிட்டி தான் பார்ட்டி அஃபேர்ஸ் பார்த்துக்கொள்ளும். அதனுடைய பாடி ஹை லெவல் பாடி அதனுடைய கூட்டம் மார்ச் 10 தேதி டெல்லியில் நடைபெறுவதாக
சற்று நேரத்திற்கு முன்பு நான் கேட்ட செய்தி அது. ஸோ ஆக மொத்தம் 10ஆம் தேதிக்கு டெல்லியில் அது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. 10ஆம் தேதி தான் 5 மாநில ரிசல்ட் வரப்போகிறது. 10ஆம் தேதி தான் பாராளுமன்றமும் கூட்டம் இருக்கிறது. ஆக மொத்தம் பிரசாந்த் கிஷோர் பாண்டேனுடைய கருத்து என்ன என்று கேட்டால், இனி டெல்லியை கான்சென்ட்ரேட் செய்ய வேண்டும், புதுடெல்லியை முக்கிய புள்ளியாக வைத்து நகர வேண்டும் என்று சொன்னதனால்தான். எது இருப்பினும் சுதீப் பந்தோபாத்யாய் என நாடாளுமன்றத்தினுடைய தலைவராக இருப்பவர் பிரசாந்த் கிஷோர் பாண்டேயிடம் எதிராக இருக்கிறார். கல்யாண் பானர்ஜி என்பவர் மூத்த எம்பி, 3 முறை எம்பியாக இருந்தவர். அவரை அடிக்க சென்றார்கள் ஐபேக் நிறுவனர்கள், இவரும் அடிக்க சென்றார், தள்ளுமுள் ஏற்பட்டது, நீங்கள் குறிப்பிட்டீர்கள். ஸோ இந்த பேக்ரவுண்ட்ல பார்த்தா திரிணாமுல் காங்கிரசுடைய ஆர்கனைசேஷனை தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துனிட்டாரு பிரசாந்த் கிஷோர் பாண்டே. ஓகே சார், இப்போ இந்த சூழ்நிலையில் திடீர்னு ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி, நிதிஷ்குமாரை பிரசாந்த் கிஷோர் சந்தித்தார் அப்படின்னு. எப்போ சந்தித்தார், சந்தித்தது உண்மையா, அதற்கு பின்னாலே என்ன காரணங்கள் இருக்கலாம்? சந்தித்தது உண்மை. 19ஆம் தேதி சனிக்கிழமை மாலை உணவு, அதாவது இரவு உணவு, டின்னர் சாப்பிட்டார்கள். 3 மணி நேரம் அலசு ஆராய்ந்தார்கள், யாருக்குமே தெரியாது, ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது அந்த விஷயம். நேற்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்கள் அதை லீக் செய்து ஆரம்பித்த தவிர, பாட்னாவிற்கு சென்ற போது நிதிஷ்குமார் சொன்னார், கன்ஃபர்ம் பண்ணார், எஸ் நான் வந்து ஹம் தோ ஜின்னர் காயத்தை உஸ்கோ சாத் ஹம் லோக் பஹுத் லோக் பாத் கியா, பழைய நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசினேன் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். அதனுடைய விளைவாகத்தான் முக்கியமான கருத்தை சொல்லி நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் மீண்டும் வருகிறேன். தேஜஸ்வி யாதவ், லாலு யாதவனுடைய மகன், ஒரு குறிப்பு சொல்லியிருக்கிறார், பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு 3 மணி நேரம் தாங்கள் உணவு அறிந்தினீர்களே இரவு உணவு, நிதிஷ்குமார் அவர்களே இங்கே இருக்கக்கூடிய விக்டிம்ஸ், ரேப் விக்டிம்ஸ், அப்புறமா வந்து சில பற்பல வியாதிகளை கொரோனாவிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வியாதி டிசீஸ் இருக்கவங்களுக்கெல்லாம் இனியே பார்த்து அந்த டயத்தை செலவழிச்சிருக்க கூடாது, போயும் போயும் பிரசாந்த் கிஷோர் பாண்டேவுடன் செலவழித்திய ஏன் என்று கேள்வி கேட்டிருக்கிறார். அது தொலைக்காட்சியில் பிரச்சனை, அது ஒளிபரப்பப்பட்டது. ஸோ நீங்கள் கேட்டதுக்கு, திரிணாமுல் காங்கிரஸை கண்டிப்பாக கட்டமைப்பை தன் கையில் எடுத்து கொண்டு விட்டார். அபிஷேக் பானர்ஜிக்கும் ஒரு 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 விதமான ஆலோசனை சொல்லி அடுத்த மந்திரி சபையில் அபிஷேக் பானர்ஜி தான் உள்துறை அமைச்சர் என்றெல்லாம் சொல்லி கதை கட்டி பலூன் பறக்க விட்டு விட்டார். பலூன் பறக்க விட்டார். ஆனா இப்ப நிதிஷ்குமார் சந்திச்சதுடைய சந்திப்பு, அதனுடைய தொடர்ச்சி என்ன, எதற்காக சந்தித்தது? அவர் ரெண்டு பேருமே பீகாரிஸ், ரெண்டு பேருமே விஷயங்கள் தெரிஞ்சவங்க. இன்னைக்கு லாலு யாதவுக்கு 5 வருட சிறை கிடைத்திருக்கிறது, எப்படி பீகார் அரசியலை சென்று கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இருப்பதை தவிர, சீனிவாசன், பீகாரில் பாஜகவினுடைய வளர்ச்சி அதிகமாகிவிட்டது. பாராளுமன்றத்திலே தாங்கள் குறிப்பிட்டு பார்த்திருக்கலாம், ராஜீவ் பிரதாப் ரூடி, கிரிராஜ் சிங் போன்றவர்கள் எல்லாரும் நிதிஷ்குமாரை நாடாளுமன்றத்திலேயே தாக்குகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். அங்கு பாட்னாவில் பீகாரில் நிதிஷ்குமாருக்கும் பாஜகவிற்கும் உறவு சரியில்லை. அந்த விஷயத்துல தான் சுஷில்குமார் மோடி என்று சொல்லக்கூடிய சீனியர் பாஜக தலைவரை மத்திய அரசாங்கத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் அவரை ராஜ்யசபா உறுப்பினராக்கினார்கள். அங்கு துணை முதலமைச்சர் இருந்து எடுத்து விட்டார் நரேந்திர மோடி அவர்கள். இருப்பினும் பாஜகவிற்கும் நிதிஷ்குமாருக்கும் உறவு சரியில்லை. ஒருவேளை நிதிஷ்குமார் பாஜகவிற்கு மிரட்டுவதாக கூட இந்த டின்னர் மீட்டிங் இருந்திருக்கக்கூடும் என்று பாஜகவினர் கருதுகின்றனர் டெல்லியில். அதாவது பிஜேபிய அதுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணுங்கிறது கூட நோக்கமா இருந்திருக்கலாம், இருந்திருக்கலாம் என்று கருதுகிறார். ரொம்ப தொடர்ந்து என்னை இரிட்டேட் பண்ணீங்கன்னா நான் பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்து வேற லைன் எடுக்க கூட வேண்டியிருக்கும் அப்படின்னு பிஜேபிக்கு ஒரு எச்சரிக்கை விடுப்பதற்காக கூட இந்த சந்திப்பை அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். கண்டிப்பாக இருக்கக்கூடும். தாங்கள் கூறுவது கண்டிப்பாக அது ஒரு காரணமாக கூட இருக்கக்கூடும். ஆனால் அதற்கு எதிர்வினையாக நான் ஒரு காரணத்தை தங்களுடைய நேயர்களுக்கு கூற விரும்புகிறேன். நிதிஷ்குமார் என்பவர் ஒடுக்கப்பட்டு விட்டார், அதாவது ஒரு அறையில் அடைக்கப்பட்டு விட்டார், அவருக்கு சுதந்திரம் குறைக்கப்பட்டு விட்டது. அதையும் தவிர பாஜகவினர் இன்று தேதியில்
பீகாரில் தேர்தல் பெற்றால் கண்டிப்பாக பாஜக வர முடியும், நிதிஷ்குமாரை ஃபூ என்று ஊதி விடுவார்கள், அவ்வளவு ஸ்ட்ரென்த் வந்துடுச்சு பிஜேபிக்கு பீகாரில். அது ஒன்று. ரெண்டாவது, நரேந்திர மோடி அவர்களை மீண்டும் மீண்டும் புகழ்ந்து கொண்டே இருக்கிறாரே பிரசாந்த் கிஷோர் பாண்டே, அதையும் நீங்கள் நோக்க வேண்டாமா? அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளை ஒடுக்குவது நரேந்திர மோடி ஏஜென்டாகத்தான் அவர் இருக்கிறார் என்று சில எதிர்கட்சிகள் பயப்படுகிறார்கள், காங்கிரஸ்காரர்கள் உள்பட சிபிஎம் உள்பட. அவர் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள் என்றும் சொல்லுகிறார்கள். அதனுடைய எதிர்வெளியாக பிரசாந்த் கிஷோர் மீது நம்பிக்கை வைக்காது. சீதாராம் யெச்சூரி ஓபனாகவே சொல்லுகிறார், சோனியாவிடம் சொல்லிவிட்டார், ஸ்டாலினிடம் சொல்லிவிட்டார், பிரசாந்த் கிஷோர் பாண்டே நம்பாதீர்கள் என்று. என்ன காரணம்? பாஜக ஏஜென்ட் என்று. எப்படி பாஜக ஏஜென்ட்? பாஜகவுக்கு எதிராக அவர் எல்லாம் பண்ணிருக்காரு. மீண்டும் திரிணாமுல் காங்கிரஸ், இப்ப வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ்க்கு ஆதரவா எல்லாம் பண்ண, பிஜேபிக்கு எதிராக தானே எல்லாம் பண்ணாரு. அதுதான் அவர் சொல்லிட்டாரு, ரெண்டு காரணத்தை சொல்லிட்டாரு. நான் இப்ப வந்து ஐபேக்ல இல்லவே இல்லை, அது கட்சி, அதாவது அந்த கம்பெனி நடத்துறாங்க, நான் இல்லைன்னு வெளில வந்துட்டேன்னுட்டாரு. நவ் ஐ எம் எ பொலிட்டிக்கல் அட்வைசருங்கிறாரு. அதையும் தவிர திரும்ப திரும்ப ஏன் பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்கள் நரேந்திர மோடிக்கு இனிமேல் பாஜகவை 20 வருடங்கள் நகர்த்த முடியாது இந்திய அரசியலில் இருந்து சொல்லுகிறாரு, ஏன் அது? அதற்கு தங்களுடைய பதில் என்ன சீனிவாசன்? அது ஒரு அரசியல் யதார்த்தமா இருக்கலாம், இருப்பினும் கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குதே, அவரிடம் எதிர்வினை இருக்குதே. ஒரு முறை மம்தா பானர்ஜியுடன் இருக்கிறார், ஆனா இது ஒன்னு பாத்துங்க. இதையும் தவிர மம்தா பானர்ஜி சென்ற குளிர்கால தொடரில் பாராளுமன்றத்தை முடக்கினார், இந்த பட்ஜெட் செஷன்ல முடக்கலையே. அதைத்தானே சிபிஎம் சொல்லுகிறார்கள், பாஜகவுடைய ஏஜென்டாக பிரசாந்த் கிஷோர் பாண்டே பணிபுரிகிறார், அதனால தான் திரிணாமுல் காங்கிரஸ் இம்முறை நாடாளுமன்றத்தை முடக்கவில்லை என்று. அதையும் தவிர நாடாளுமன்றத்தை முடக்குவதற்காக முக்கியமாக இருந்த டெரிக் ஒப்ராயன் என்று சொல்லக்கூடிய கிறிஸ் மாஸ்டரை ஏன் நர்மதா பானர்ஜி கட் பண்ணி விட்டார்? இப்ப அந்த பார்லிமெண்ட்ரி இதில் இல்லையா அவரு, போர்டில் அவர் சப்தம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. இல்ல அவர் சப்தமே இல்லை, கட் எடுத்துட்டாங்க, தொண்டை குரல் வேலையை எடுத்தாச்சு. ஸோ அதனால கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருப்பினும் நிதிஷ்குமாருக்கு ஒரு சாம்ராணி பக்க காமிக்கிற மாதிரி ஊதி வச்சு அப்படியே காமிக்கிறது அவர், நீ தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர், நீ தான் அடுத்த. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு விதமாக இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கு. ஒன்று, பிரசாந்த் கிஷோரை பிஜேபியினுடைய ஒரு நிழல் என்று சொல்லப்படுகிற என்று சொல்லுகிற சிபிஐனுடைய ஸ்டேட்மெண்ட், அந்த விதமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஒன்று. இன்னொரு பக்கம் பிஜேபிக்கு எதிராக 2024 தேர்தலுக்கு எதிர்கட்சிகளை இவர் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற இன்னொரு பார்வை, இந்த ரெண்டும் போய்கொண்டு இருக்கிறது. இதுல இப்போ நிதிஷ்குமாரை இவர் சந்திச்சிருக்கிறார். நிதிஷ்குமார் அவருக்கு புதியவர் கிடையாது, பழைய நண்பர். நிதிஷ்குமாருடைய பார்ட்டியில அவர் துணைத் தலைவராக இருந்தவர். அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் தான் அவரை எக்ஸ்பெல் பண்ணினார். இப்போ அநேகமா என்ன வாய்ப்பு இருக்கணும், உடனே எல்லாமே நடந்துடும் நான் சொல்ல வரல. அநேகமா தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமாரை கலற்றி வெளியே கொண்டு வரவும் அவருக்கு பிரதமர் பதவி தருவதற்கான வாய்ப்புகள் உண்டா என்பதை பரிசீலிக்கமாக ஏதேனும் பிளானிங் இருக்குமா? அப்படி இருக்க சான்ஸ் கிடையாது, அப்படி இருக்கிறதாக நான் நினைக்கவில்லை. காரணம் என்ன என்று கேட்டால், சீனிவாசன், இரண்டு தடங்கல்கள், ரெண்டு பிளாக்கேடு நிதிஷ்குமாருக்கு இருக்கிறது. ஒன்று, அவருடைய கட்சியை அரவணைத்து கொண்டு போக வேண்டும், இல்லை என்றால் டிஃபெக்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க அங்க பீகார்ல, நிதிஷ்குமார் ஜேடியூல. ஓ, அவங்க பிஜேபிக்கு தவ ஆரம்பிச்சிரா? ஓ, ரைட் ரைட். ரெண்டாவது, கட்சியை காப்பாத்தி அதுக்காக கூட இருக்கலாம். ரெண்டாவது, லாலு பிரசாத் யாதவ் சிறையில் சென்ற பிறகு, தேஜஸ்வி யாதவ் வளர்ந்து விட்ட பிறகு, தேஜஸ்வி யாதவனுடைய முதல் எதிரி பிரசாந்த் கிஷோர் பாண்டே, அவரை ஒதுக்கி வைப்பதற்கு பாஜகவிற்கு வெளியில் இருந்து சப்போர்ட் செய்ய கூட தயாராகி விடுவார் லாலு யாதவனுடைய மகன் தேஜஸ்வி யாதவ். ஸோ பீகார் பாலிடிக்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அதாவது தேஜஸ்வி யாதவ் வந்து பிரசாந்த் கிஷோரை தன்னுடைய எதிரியாக கருதுகிறாரா? ஆமாம் 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 ரொம்ப அங்கே இன்டர்னல் பாலிடிக்ஸ் வீல்ஸ் வித் இன் வீல்ஸ் சீனிவாசன்.
அதை நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர, காரணம் என்னன்னா அவங்க அப்படி அந்த நம்ம ஊர்ல ஒரு பப்பட்டீர்னு சொல்றதுக்கு என்ன கரகாட்டம் அது என்ன சொல்லுவாங்க, அது மாதிரி பொம்மலாட்டம் மாதிரி தானே இவங்க இது முழுக்கும் செய்வது வந்து டெல்லியில இருந்து. அதையும் தவிர ரெண்டு ஸ்டம்பிளிங் பிளாக் நான் சொன்னேனே, ஒன்று வந்து ஜனாதிபதி தேர்தல், இரண்டாவதாக அடுத்த வருடம் சத்தீஸ்கர் அதாவது 2023 ராஜஸ்தான் போன்ற இடங்களில் தேர்தல் நடக்க இருக்கிறது, 7 மாநிலங்களில் தேர்தல் நடக்க இருக்கிறது. அதற்கு முன்பாக ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பிறகு 3 அரசாங்கங்கள் ஊசலாடி கொண்டிருக்கின்றன, அவைகளையெல்லாம் ஸ்திரப்படுத்தி ஆக வேண்டும் அகில இந்திய அளவில் பார்த்தால் அதெல்லாம் பேசியிருப்பாங்க. அதையும் தவிர நிதிஷ்குமாரும் பிரசாந்த் கிஷோர் பேசியதனுடைய தாத்பரியம் என்ன என்று கேட்டால், ஆஃப்டர் லாலு யாதவ் என்ன பாலிடிக்ஸ், அது பீகார் சென்ட்ரிக்காக இருக்கும் என்று நினைத்தாலும் அகில இந்திய அரசியலை அவர் உசுப்பி விட்டிருப்பார். பீகாரில் இருக்கவங்க பாதி பேர் சீனிவாசன் பெங்காலி பேசுவாங்க, எப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மலையாளம் பேசுகிறார்களோ அது மாதிரி அந்த பெங்காலி சென்டிமெண்ட்ஸை வைத்து கொண்டு தான் பிரசாந்த் கிஷோர் பாண்டே மேற்கு வங்காளம் சென்று பீகாரில் இருக்கக்கூடிய பெங்காலி பங்களா பேசக்கூடியவர்களை கவர பார்க்கிறார். ஸோ இதெல்லாம் திருப்பி ஒரு பாலிடிக்ஸ். அப்படிதான் இப்போ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தேசிய ஜனநாயக கூட்டணி NDAலேருந்து நிதிஷ்குமாரை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சின்னு நீங்க அதை பார்க்கலையா? அந்த மாதிரி சிச்சுவேஷன் வராது, என்ன சீஃப் மினிஸ்டர்ஷிப்பை விட்டு கொடுக்க மாட்டார். தங்களுக்கு இன்னும் கூட தெரியும், தங்களுக்கு இன்னும் கூட புரியும், கடந்த பாராளுமன்ற பேச்சிலும் சரி ராஜ்யசபாவில் நரேந்திர மோடி அவர்கள் பேசும் பொழுது கூட சீனிவாசன் சோசியலிஸ்டுகளை இன்று இருக்கக்கூடிய சோசியலிஸ்டுகளுக்கு ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு அடுத்தது நிதிஷ்குமாரை நான் பார்க்கிறேன் என்று பாராட்டி இருக்கிறார் நரேந்திர மோடி. சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் நிதிஷ்குமாரை நன்றாக அறிந்தவன். தேவிலாலுடைய துணை அமைச்சராக விவசாய அமைச்சராக இருந்த பொழுது துணை பிரதமராக தேவிலால் இருந்தாரே, அன்று முதல் நான் அவரை கண்டு பேசி வருகிறேன். நிதிஷ்குமார் என்பவர் பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு எப்படி ஒன்லைன் சொல்லி கொடுப்பவரோ அதே மாதிரி நிதிஷ்குமாருடைய ஹிந்தி என்பது மிகவும் ரியல் சோசியலிஸ்ட் அவருங்க. சொன்னாலும் சொல்லாட்டாலும் 2021 தேர்தலுக்கு முன்பாக அவர்தான் பாஜகவிற்கு ஜார்ஜ் பெர்னாண்டஸோட சம்தா பார்ட்டின்னு இருந்து ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். ஸோ அதெல்லாம் இருந்திருக்கவர். 1998 சீனிவாசன், இதுதான் நரேந்திர மோடி அவர்கள் பிஜேபியினுடைய சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடி நிதிஷ்குமாரும் அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய மந்திரி சபையில் இருந்த பொழுது அகலே பாரி அடல் பிகாரி என்று ஹிந்தியில் ஒருவரி ஸ்லோகனை சொன்னார். ஓ அகலே பாரி அடல் பிகாரி, அடுத்த முறை அடல் பிகாரி. எப்படி தமிழிசை சவுந்தரராஜன் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்று தமிழகத்தில் ஒரு ஸ்லோகனை காயின் பண்ணாரோ, அதாவது ஒரு கோஷத்தை வழியமைத்தாரோ அந்த மாதிரி, அதே மாதிரி தான் இது இதெல்லாம் பீகாருக்குள்ள இன்டர்னல் பாலிடிக்ஸ். சீனிவாசன் ஜேடியு வந்து NDAலேருந்து இப்பொழுது போக மாட்டார்கள். எது இருப்பினும் ஏன் நிதிஷ்குமாரனுடைய அணுகுமுறை மூலமாக மம்தா பானர்ஜியை எப்படி டேம் செய்தாரோ நரேந்திர மோடி, பிரசாந்த் கிஷோர் பாண்டே மூலமாக அபிஷேக் பானர்ஜியினுடைய துணைவியார் மீது இருந்த கேஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, நீங்க அது அதையும் ஒரு சைட்ல பார்க்கணும் நீங்க. இதுதான் வட இந்திய அரசியல். இதையும் தவிர சீனிவாசன் ஒன்றே ஒன்று நான் சொல்லிக் கொண்டு இன்னும் தங்களுடைய கேள்விக்கு பதிலை முடித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அறிவுரை வழங்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஏன் ஹிந்தியை எதிர்க்காதீர்கள் குறைத்து வாசிங்கள் என்று திமுகவிற்கு சொன்னார்? அதை ஹிந்தி எதிர்ப்பில் தானே திமுக வளர்ந்தது. ஆல் இண்டியா லீடரை ஸ்டாலினை ப்ரொஜெக்ட் பண்றது அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னா ஸ்டாலின் வந்து ஆன்டி ஹிந்தியா போனா வடநாட்டுல அவருக்கு எந்த செல்வாக்கு இல்லாம ஒரு நெகட்டிவிட்டி வந்துடும், ஹிந்தி சம்பந்தப்பட்டதை கொஞ்சம் குறைச்சு அடைச்சு தட வாசிக்கணும். அதை அதை கொலால நேயர்களும் சரி திமுகவினுடைய ஆழ்மையான இருக்கக்கூடிய ஊழியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நான் சொல்லுகிறேன். வட இந்தியாவில் நடக்கக்கூடியது திமுக ஊழியர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், தலைமைக்கு தெரிகிறதோ இல்லையோ. ஓகே, சோ ராஜகோபாலன், இந்த பிரசாந்த் கிஷோர் சென்ட்ரிக்கா நிறைய விஷயங்கள்
தமிழகத்தில் ஆரம்பித்து பீகார் வரைக்குமான பல்வேறு விஷயங்களை நாம் தொட்டு அலசி இருக்கிறோம். அதற்காக நீங்கள் டெல்லியிலிருந்து காணொலி மூலம் கலந்து கொண்டு பங்கேற்றீர்கள், நிறைய விஷயங்களை தந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி ராஜகோபால். நமஸ்காரம், நன்றி, வணக்கங்கள். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.